वेलकम टू गवर्नमेंट जॉब चैनल वीडियो वो पातम अब नीलगिरी मावटकूर मत्य संग उदर एलपारवर अब पणियडिया नियमन पड़े अप्लिकेशन वो अप्ले पड़ूंगा सो इन मुल विवर नमजिकल वीडियो को नम चल सब्सक्रेबा सब्सक्रेबी वेड़े बेल बटन आन पड़ी वेगा वांग नम वीडियो को மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் நீலகிரி மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மத்திய கூட்டுறவு வங்கியில் உதவியாளர் எழுத்தாளர் மேற்பார்வையாளர் நேரடி நியமனங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பங்கள் வந்து ஆண் பெண் இருபாலிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுறாங்க ஸோ இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னா 15/4/2020 ஸோ அப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் ஆனால் இப்போ வந்து கொரோனா ப்ராப்ளம் வந்ததுனால 31/5/2020 அப்படின்னு சொல்லி டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதை அப்ளை பண்ண தவற விட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக கூட அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம் காலி பணியிடங்கள் விவரங்கள் வந்து பார்த்தோம் அப்படினா கிட்டத்தட்ட வந்து உதவியாளர் போஸ்ட் வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய 15 பகுதியில் வந்து உதவியாளர் பணியிடங்கள் வந்து இருக்கு சோ அதே மாதிரி மேற்பார்வையாளர் அப்படின்னு சொல்லி கலந்து மொத்தமா ஒரு 15 இடத்துல வந்து போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க சோ அதனுடைய காலி பணியிடங்கள் வந்து பார்த்தோம் அப்படினா 32 போஸ்ட் வந்து வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க சோ இந்த 32 போஸ்ட வந்து இனவாரியா போஸ்டிங் வந்து பிரிச்சு அந்த கேட்டகரியில வர்றவங்களுக்கு எக்ஸாம் வச்சு பர்சனல் இன்டர்வியூ வச்சு நீங்க அந்த போஸ்டிங் வேகன்சிக்குள்ள நீங்க ரிசல்ட்ல வந்தீங்க அப்படினா தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க சோ அதனால வந்து இந்த இனவாரி பிரிவை நம்ம தெரிஞ்சு அதுக்கு அப்புறம் வந்து படிச்சோம் அப்படினா தான் ஒரு நல்ல தேர்வு செய்ய முறைய தெரிஞ்சாதான் அதிகமா நம்மால வந்து படிச்சு பாஸ் பண்ண முடியும் சோ அந்த வகையில பொது பிரிவுல வந்து 10 போஸ்ட் பிற்படுத்தப்பட்டோர் 8 போஸ்ட் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பார்வையினர் 6 பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லிம் 1 ஆதி திராவிடர் 5 ஆதி திராவிடர் அருந்ததியினர் 2 பழங்குடியினர் 1 அப்படினு சொல்லிட்டு மொத்தமா 32 போஸ்ட் வந்து வேகன்சி கொடுத்திருக்காங்க சோ இந்த காலி பணி 32 அப்படினு சொல்லிட்டு நீங்க அப்ளை பண்ணாம விட்டாதீங்க இது வந்து மாறுதலுக்கு உட்பட்டதனால ஆட்கள் வந்து அதிகமா வேணும் அப்படினா இதனுடைய எண்ணிக்கை வந்து கூடலாம் வாய்ப்பு இருக்கு சோ விண்ணப்பதாரர் வந்து வயது தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா 18 வயது வந்து முடிஞ்சிருக்கணும் அதாவது 1/1/2001 அன்று அதற்கு முன்னாடி பிறந்தவரா வந்து இருக்கணும் அப்படினு சொல்லி சொல்றாங்க சோ இவங்களுக்கு வந்து வயது தகுதியில் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இனவாரியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆதிராவிடர் அருந்ததியர் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபரம்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து முஸ்லீம் மற்றும் இந்த வகுப்புகளை சார்ந்த முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிக்கு வந்து வயது தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வயது தகுதி வந்து நீங்கள் இந்த மாதிரி பிரிவில் இருக்கவங்க கவனிக்க தேவையில்ல இதர வகுப்பினர் ஓசிக்கு வந்து 30 வயது அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவைக்கு வந்து வயது வரம்பு கிடையாது இதர வகுப்பை சார்ந்த ஓசிக்கு முன்னாள் இராணுவத்தினருக்கு வந்து 48 வயது இதர வகுப்பை சார்ந்த ஓசி மாற்றுத்திறனாளிகள் வந்து 40 வயது கொடுத்துருக்காங்க ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் ப்ளஸ் வந்து இந்த கூட்டுறவு பயிற்சியில் வந்து நீங்கள் ஒரு பட்டய படிப்பு முடிச்சிருக்கணும் ஸோ அந்த பட்டய படிப்பு விவரங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்கலைக்கழகங்களால் வழங்கப்படக்கூடிய பட்டப்படிப்பிற்கு பதிலாக 15 ஆண்டுகள் இராணுவத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு இராணுவத்தால் வழங்கப்படக்கூடிய அந்த பட்டப்படிப்பு சான்றிதழ் மிலிட்டரி கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது வந்து முன்னாள் இராணுவத்தினருக்கு விண்ணப்பிக்கலாம் அதில் வந்து 10th+2 முறையில் வந்து படிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கூட்டுறவு பயிற்சியில் பட்டய படிப்பு முடித்தவங்களை வந்து ஒரு சில பட்டய படிப்புகள் வந்து அரசால் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அதனோட விவரங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படக்கூடிய கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களை வந்து பட்டய படிப்பு வந்து முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் புதுடெல்லி தேசிய கூட்டுறவு பயிற்சி குழுவின் கட்டுப்பாட்டில் உள்ள சென்னை நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மற்றும் மதுரை கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மூலியமாக நடத்தப்படக்கூடிய உயர் கூட்டுறவு பயிற்சி ஹையர் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து முடிச்சிருக்கணும் ஸோ இந்த படிப்பெல்லாம் இல்லாமல் வேறு படிப்பும் படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வைகுந்த மேதா தேசிய கூட்டுறவு நிறுவனத்தில் புனேவில் வழங்கக்கூடிய முதுநிலை வாணிப மேலாண்மை கூட்டுறவுத்தில் வந்து பட்டய படிப்பும் வந்து முடிச்சிருக்கணும் பட்டப்படிப்பும் முடிச்சிருக்கணும் பிகாம் ஆனர்ஸ் கூட்டுறவு படித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம் எம்காம் கூட்டுறவு படித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம் எம்ஏ கூட்டுறவு படித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம் பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படக்கூடிய கூட்டுறவு முதுநிலை பட்டப்படிப்பு படித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம் பிஏ கூட்டுறவு படித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம் பிகாம் கூட்டுறவு படித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறம் பிஏ கூட்டுறவு பிகாம் கூட்டுறவு ஸோ பேங்கிங் அண்ட் கோஆப்ரேஷன் புக் கீப்பிங் ஆடிட்டிங் ஸோ இந்த மாதிரி படிச்சிருக்கவங்கலாம் வந்து கூட்டுறவு பயிற்சியில் வந்து படித்தவங்களும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து ஒரு 2019-2020 இப்போ வந்து கரண்டில் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்டும் வந்து விண்ணப்பிக்கலாம் பானபீட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுதலாம் ஸோ எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டடீஸை முடிச்சதுக்கப்புறம் வந்து ஜாபில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ 10th+2
படிப்பில் வந்து ஸ்கூல் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா விண்ணப்பதாரருக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து அரசு அங்கீகரிக்கப்பட்ட கோட்டாவில் வந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா விண்ணப்ப பதிவு எழுத்து தேர்வு கட்டணம் 250 ரூபா வந்து எக்ஸாம் ஃபீஸை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆதிதிராவிடர் பழங்குடியினர் அனைத்து பிரிவை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் அனைத்து பிரிவை சார்ந்த ஆதரவற்ற விதவைகள் இவங்கெல்லாம் வந்து எக்ஸாம் ஃபீஸில் வந்து விலக்களிச்சிருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப கட்டணத்தில் செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கப்படக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் சமூக நல அலுவலகம் இருந்து சான்றிதழ் வந்து வாங்கிட்டு வரணும். ஸோ அதாவது ப்ரையாரிட்டியில் வர்றவங்க வந்து அதோட சர்டிஃபிகேட் வச்சு வச்சு அப்ளை பண்ணால் தான் எக்ஸாம் ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ சர்டிஃபிகேட் இல்லாதவங்க 250 ரூபா நீங்கள் எக்ஸாம் ஃபீஸை கட்டிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அந்த மத்திய கூட்டுறவு வங்கியில் நீங்கள் ஆஃப்லைன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆஃப்லைன் மெத்தட் வந்து இப்போ யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா கொரோனா வந்திருக்கனால ஒரு இடத்துலையும் போயிட்டு உங்களால் அலைஞ்சு அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு டைரெக்டாக வந்து ஆன்லைன் மெத்தடில் போயிடுங்க. ஸோ இது ஆன்லைனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா எஸ்பிஐ கலெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எஸ்பிஐ கலெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி போங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் வந்து எஸ்பிஐ கலெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரையும் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஜோனல் ஐடி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அதையும் வந்து அந்த அப்ளிகேஷன் கேட்குற இடத்துல வந்து ஃபில் பண்ணிடுங்க. விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு பார்த்தோம்னா கூகுளில் www.nlgdrb.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே உள்ள போங்க. ஸோ அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 4/2020 அதாவது அசிஸ்டன்ட் இன் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூட் இன் த நீலகிரி டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் வந்து எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் உதவியாளர் பணியிடங்களும் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வீடியோஸில் போயிட்டு உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில் வேணும்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 50 KB அளவில் JPG ஃபார்மேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய சைன் அதுக்கப்புறம் வந்து அதையும் வந்து 50 KB உள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாதி சான்றிதழ் கூட்டுறவு பட்டய பயிற்சி கூட்டுறவு பட்டய பயிற்சியின் போது படித்த சர்டிஃபிகேட்டு போனஃபைட் சர்டிஃபிகேட்டு பிகாம் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா PDF ஃபார்மேட்டில் 200 KB மிகாமில் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த அளவுக்குள்ளே நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்லோடு பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து எல்லா சர்டிஃபிகேட்டுக்குமே ஸ்கேன் பண்ணி PDF ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெப்சைட்டு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ண போனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ இல்லைனா ரொம்ப நேரம் ஆகும். எழுத்து தேர்வு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஆன்லைன் இந்த வெப்சைட்டில் வந்து எக்ஸாம் எப்போ அப்படின்றத வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் எக்ஸாம் வந்து நடக்கக்கூடியது. இதில் வந்து 200 questions வந்து இருக்கும். ஸோ நீங்கள் 170 மதிப்பெண்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். மிச்சம் 30 மார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் ஜாபு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு நீங்கள் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அந்த சிலபஸ் வைஸாக நீங்கள் கோஆப்ரேட்டிவ் டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய சிலபஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாகவே ரீட் பண்ணி படிச்சுட்டு சிலபஸ் வைஸாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து படிச்சிருங்க. ஸோ இப்போ இந்த கொரோனா இருக்கனால நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்பு இழப்பு வந்து ஏற்படலாம். நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு போட்டிக்கும் வருவாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கோங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வரும்போது கண்டிப்பாக தவறாமல் அப்ளை பண்ணி எழுத ஆரம்பிச்சிருங்க. ஸோ அப்போனா தான் வந்து நம்ம ஈஸியாக நம்மளால வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து போக முடியும். நீங்கள் நம்மளுடைய கவர்மெண்ட் ஜாப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட பேருக்கு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அப்புறம் தான் நான் போடக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனும் வந்து உங்களுக்கு மொபைலில் வந்து ரீட் பண்ண முடியும் உங்களால். ஸோ இதே போல் மற்றும் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஜாப்பில் வந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.